वा गुरुपर्यता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्ध दीक्षं दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कामानुदयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। ஸ்ரீரன்றுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழிகள் போரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய தில்லரசத்துல உபகார சங்கிரகத்துல சந்திரமான் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல செம்பெருமான அடைவதற்கு உபாயங்களாக சொல்லப்பட்டவை பக்தி பிரபத்தி என்பவை. அந்த பக்தியையோ பிரபத்தியையோ யார் அனுஷ்டிச்சானோ அவர்களுக்கு பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் உபகாரத்தை பண்றேன்றத பத்தி நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஜென்மா பிராரப்த கர்மா சஞ்சித பாபம் உத்தராகங்கள் இப்படி இவற்றெல்லாம் எப்படி போக்கடிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா பக்தி பண்றவா பிரபத்தி பண்றவா அதாவது சுதந்திர பிரபத்தி பண்றவா ரெண்டு பேருமே சரணாகிதி பண்ணிதான் பெருமாளை அடைய முடியும். எப்படின்னு கேட்டோம்னாக்கா பக்தி யோகம் நிறைவேறணும்னு சொல்லி அதுக்காக பெருமாளிடத்துல சரணாகிதி பண்ணணும். இன்னொரு சரணாகிதி என்னன்னு கேட்டோம்னாக்கா என்னால பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை, என்னால பண்ண முடியாது, ஆகையால கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாது இருக்கிற எனக்கு அந்த ஸ்தானத்துல நீரே இருந்துட்டு அந்த பரமபக்தி வரத்துக்கு உண்டான வழியை ஏற்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணி அவர் திருவடியில சரணாகிதி பண்றது இருக்க அதுதான் சுதந்திர பிரபத்தி என்பதாக பேர். ஒன்று சத்வாரக பிரபத்தி, மற்றொன்று அத்வாரக பிரபத்தி. சத்வாரக பிரபத்தின்றது பக்தி யோகம் நிறைவேறுவதற்கு தடங்கள் இல்லாமல் நிறைவேறுவதற்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளிடத்துல சரணாகதி பண்றது. அத்வாரக பிரபத்தி அல்லது சுதந்திர பிரபத்தின்றது என்னன்னாக்கா பக்தி யோகம் பண்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை, ஆகையால பக்தியோகம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலனை நீரே அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு எனக்கு பண்ணி வைக்கணும்னு சொல்வதற்க இது அத்வாரக பிரபத்தி அல்லது சுதந்திர பிரபத்தின்னு சொல்றோம். இப்போ எது பண்ணாலும் சரணாகதியினாலதான் மோட்சம் வருது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சுதந்திர பிரபத்தி நிஷ்டனாக இருந்துட்டுதான்னாக்க அவளுக்கு ஒரு விசேஷம் ஏற்படுறது. என்ன விசேஷம்னாக்க பக்தியோகம் பண்றவாளாக இருந்தாங்கனாக்க அவளுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா இருக்க பிராரத கர்மான்னு பேர் அதுக்கு. அந்த கர்மாவனுடைய பலத்தை அனுபவிச்ச பிற்பாடுதான் மோட்சம் வரும். அந்த பிராரத கர்மா எப்ப முடியும்னாக்க இந்த ஜென்மாவிலையும் முடியலாம் அடுத்த ஜென்மாவிலையும் முடியலாம், எப்ப முடியும்ன்றது நமக்கு தெரியாது. அது எப்ப முடியறதோ அப்பதான் நமக்கு மோட்சம் வரும். ஆனா சுதந்திர பிரபத்தி பண்றாளே, அதாவது பக்தி யோகஸ்தானத்துல பெருமாளே இருந்துட்டு அந்த பலன் நமக்கு ஏற்படும்படியாக பண்ணணும்னு தன்னுடைய இயலாமைய முன்னிட்டு கொண்டு பெருமாளிடத்துல சரணாகதி பண்றாள, அவள் விஷயத்துல பிராரப்த கர்மாவை கூட போக்கடிக்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகம் உண்டாம் பெருமாளுக்கு. அந்த சுதந்திர பிரபத்தி நிஷ்டனாக இருந்திருக்கிறவனுக்கு அவ எப்ப கேட்கிறாளோ அப்ப மோட்சம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிறான். அந்த பிராரப்தத்தையும் முழுசா போக்கடிக்கணும்னாலும் போக்கடிச்சிருது, இல்ல ஓரளவு நிறுத்திண்டு மீதிய போக்கடிக்கணும்னாலும் போக்கடிப்பே என்று சொல்ற. முழுசா நிசேஷமாக போக்கடிக்கிறதுனாக்க ஆர்த்த பிரபத்தி பண்றது. என் முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சிங்கன்னு ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலம் கூட பெருமாளை நினைக்காமல் இருக்க முடியாது
சென்று இருக்கிறவாளுக்கு அப்பவே மோட்சம் வேணும்னு கேட்டாங்கனாக்கா அப்பவே பெருமாள் மோட்சத்தை கொடுத்துருவே. இது ஆர்த்த பிரபத்து என்ன சொல்றது, நம்ம எப்ப கேட்கிறோமோ கேட்கச்சு ஆர்த்தி அவளுடைய ஆர்த்திய கொடுத்துதான் இருந்துட்டு இருக்கு. இப்ப நாம இப்ப கேட்கிற விதெல்லாம் என்னன்னு கேட்டோம்னா, இப்ப நடைமுறையில இருக்கிற விஷயம் என்னன்னாக்க, ஏதோ தேகாவசானயமாம் தத்வாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்லி சொல்றோம். ஏதோ தேகாவசானம், இந்த தேகத்தினுடைய அவசானத்துல, இந்த தேகத்தினுடைய முடிவுல எனக்கு மோட்சம் கொடு. இந்த தேகத்துல இருக்கச்சே இதுல வரக்கூடிய சுகமோ துக்கமோ பிராரப்த கர்மாவனால வரக்கூடியது என்ன உண்டோ அதை அனுபவிக்கிறதுக்கு நான் சித்தமாக இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்றது. ஆகையால இந்த தேகாவசானத்துல எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்கறது இருந்திருக்கு. அது அதை கேட்டமானாலும் இப்ப இந்த போர்ஷன் இந்த பாகத்தை நாம அங்கீகரிச்சுக்கிறோம். இந்த பாகம் வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன், இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் என்ன சுகமோ துக்கமோ பிராரப்த கர்மா பிரகாரம் நான் அனுபவிக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு அனுபவிக்கிறதுக்கு முடியாதுன்னு கேட்கறது இருக்க, நாம எப்படி கேட்கிறோமோ அப்படி மோட்சம் கொடுக்கிறேன் என்று சொல்ற. ஆகையால சுதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கு அபேட்சானுகுணமாக பிராரப்தத்தையும் அப்போதே நிசேஷமாகவாதல், சரீராந்தராதி ஹேத்துக்களான அம்சங்களையாதல், உத்தரகிருத்திய ரூப சாஸ்திரிய கைங்கரிய விசேஷத்திற்கு விரோதிகளையாதல் கழித்து கொடுக்கும் மதுவும். உத்தரகிருத்தியம், உத்தரகிருத்தியம்னாக்க பின்னாடி பண்ண வேண்டியது, அதாவது பரண்யாசம் ஆன பிற்பாடு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இருக்க, அந்த கைங்கரியத்துல வரச்சே அந்த கைங்கரியம் பண்றதுக்கும் நமக்கு ஒரு பாக்கியம் ஏற்படணும் இல்லையோ, அதுக்கு தடங்கலாக இருந்திருக்கிற பாபாம்சங்கள் அதையும் போக்கடிக்கிறதுக்கு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணமானாக்க அதையும் போக்கடிச்சிருவாருன்னு சொல்லி சொல்ற. இப்படி சுதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கு பல பிரகாரமாக பெருமாள் உபகாரம் பண்றேர் என்பதை சொல்லி சொல்ற. ஏகன்னிஷம் ஜகத்தாது வாசுதேவஸ்ய கீர்த்தனம் குருவந்தி தான் நரசிரேஷ்ட நகலிர் பாததே நரானை. யாரெல்லாம் அகர்னிசம் காத்தால ராத்திரி என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லா சமயத்திலையும் அந்த எம்பெருமான் இங்கே எம்பெருமானுடைய நினைச்சுண்டு எம்பெருமானுடைய திருநாமங்களையே கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளோ, அப்பேற்பட்ட மகான்களை இந்த கலியுகம் எந்த விதமாகவும் பாதிக்காது, கலியுகம் எந்த விதமாகவும் பாதிக்காதுன்னு சொல்லி சொல்ற. குருவந்தி தான் நரசிரேஷ்ட கலிகி பாததே நரானு, தான் நரானு நகுருவந்தி கலி ஒரு காலம் எந்த விதமான பாதகத்தையும் கொடுக்காது. எஸ் தேத்தசி கோவிந்தகன், யாருடைய மனசுல எம்பெருமான் எப்பவும் எழுந்துள்ள இருந்திருக்கன்னா அவனுக்கு கலி தஸ்து கிருதக, அவனை பொறுத்த வரைக்கும் அது கலியே இல்லை, அவன் கலியுகத்துல இருந்தான்னா கூட அது கிருதயுகம். யாருடைய மனசுல பெருமாள் இல்லையோ கோவிந்தன் இல்லையோ அவன் கிருதயுகத்துல வாழ்பவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அது கலியுகம் தான் என்று சொல்லப்படுகிறது. ஏகர்நிஷம் ஜெகத்தாது வாசுதேவஸ்ய கீர்த்தனம் குருவந்தி தான் நரசிரேஷ்ட நகலிஹி பாததே நரானை நகலோ கலிச்சேஷ்டோசோ மூடேஷு ச நமுஹ்யதி பகவத் யச்சுதே நித்யம் ஏன பாவகா சமாஹிதா. பெருமாளுடைய திருநாமத்துல அச்சுதன்ற ஒரு திருநாமம், அற்புதமான ஒரு திருநாமம், எப்பவும் நழுவாதவன் அர்த்தம். இது அச்சுதன்னு சொல்ற திருநாமத்துக்கு அந்த அச்சுதனாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல மனசு எப்பவும், யாருடைய மனசு எப்பவும் அந்த எம்பெருமானிடத்திலேயே இருந்திருக்கோ, பகவத் அச்சுதே நித்யம் ஏன பாவகா சமாஹிதா அப்படின்னு. அவன் கலியுகத்துல கூட நகலோ கலிச்சேஷ்டோசோ மூடேஷு நமோக்கியசி அப்படின்னா,
அந்த கலியுகத்துல கூட கலியினுடைய சேஷ்டையில அவர் அகப்படுறது இல்லையா? அதோடு இல்ல, மூடேஷு ச நமுக்கியதி, மூடர்கள் விஷயத்துல நமுக்கியதி, அவெல்லாம் எதனா ஒரு மயங்கர மாதிரி வார்த்தையை சொன்னாலும் கூட அந்த வார்த்தைகள்ல அவன் மயங்குவதில்லைன்னு சொல்லி சொல்ற. எப்படின்றத பார்ப்போம். இந்த கலியில எப்பவும் எம்பெருமானையே நினைச்சின்னு இருக்குவாள் விஷயத்துல, அவளிடத்துல மூடர்கள்லாம் என்ன சொல்லுவா, பெருமாள் என்ன பிரத்யட்சமா அறையற, நம்ம நேரம் சேவிக்கிறோமா, இல்ல தேகத்தை காட்டுல ஆத்மா தனியா இருக்குன்னு சொல்றிய, ஆத்மா அப்படி ஒண்ணு தனியா இருந்துட்டு இருக்கான்னா அதுவும் யாரும் பார்க்கல. பார்க்காத விஷயத்துக்கு பிரமாணம், வேதம் பிரமாணம் சொன்னாக்கா வேதமும் யாரான ஒருத்தர் ஏஜனர் தானே, அது அபௌருஷம்லாம் எப்படி சொல்ல முடியும்லாம் ஒரு பலவிதமான ஒரு தர்க்கங்களை சொல்லி நம்மளுடைய மனசை கலக்கிறதுக்கு பார்ப்பாவலாம். ஆனா இவளுடைய தர்க்கங்களாலேயோ, தர்க்கங்கள்னு சொல்றதுக்காட்டிலும் குதர்க்கங்கள்னே தான் சொல்லணும், இந்த குதர்க்கங்கள்னால இவளுடைய மனசு ஒரு சமயத்திலையும் கலக்கம் கிடையாது என்றதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். நகலோ கலிஜேஷ்டோசோ மூடேஷு ஜன முக்கியதி பகவத் அச்சுதே நித்தியம் ஏன பாவகா சமாஹிதா கலோ கிருதயுகம் தஸ்ய கலித்தஸ்ய கிருதயுகே எத்த சேததி கோவிந்தா ஹிருதயே எத்த நாச்சுதா. யாருடைய ஹிருதயத்துல பெருமாள் இல்லையோ அப்ப என்னாகும், அவளுக்கு அது கிருதயுகத்துல இருந்தாலும் கூட அவ கலியுகத்துல தான் இருக்கவளா இருக்கும். யாருடைய எண்ணத்துல எப்பவுமே பெருமாள் இருந்துருக்காரோ அவ கலியுகத்துல இருந்தா கூட அவ கிருதயுகத்துல இருந்துருக்கவளா தான் இருக்கும். சுவாமி தேசிகன் போன்ற மகான்கள்லாம் அவதார புருஷர்கள், அவெல்லாம் கலியுகத்துல அவதாரம் பண்ணிருக்காருன்னா அவங்கள அவ எழுந்துருளினத்தினால இந்த கலியே கிருதயுகமாக ஆயிட்டான். அதுதான் அங்க விசேஷமே தவிர கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியாக்கு அருள் செய்யும் மலியும் சுடருளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோபன் ஒலி புகழ் ஆயிரத்து இப்பத்து உள்ளத்தை மாசருக்குமே. யாரெல்லாம் அந்த எம்பெருமான ஆசிரியக்கவாளாக இருந்திருக்காளோ அவ விஷயத்துல கலியுகத்தினுடைய கொடுமை சிறிதும் இல்லாதபடி பண்ணிருக்கோம். அதுதான் அந்த சுவாரஸ்யம். கலியுகம் ஒன்றொன்று ஒன்றுமின்றிக்கே தன்னடியார் அருள் செய்யும், கலியுகம் ஒன்றும் இன்றிக்கே தன்னடியாருக்கு அருள் செய்யும். தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு அந்த கலியுகத்தினுடைய சேஷ்ட தொழிலும் இல்லாதபடி அனுகிரகிக்கிறவராக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். மலியும் சுடரொளி மூர்த்தி மகையப்பிரான் கண்ணன் தன்னை, ரொம்ப ரொம்ப பிரகாசத்தோடு திகழ்கிறவர், ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை உடையவர், திவ்ய மங்கள விக்கிரகத்தோடையவர், அவருடைய உபகாரங்களும் ஆச்சரியமாக இருக்கும். இப்படி எப்படின்னு சொல்ல முடியாதபடி ஆச்சரியமான உபகாரமாக இருந்திருக்குமாம். அப்படி அந்த கண்ணவிரான் விஷயமாக இருக்கக்கூடிய இந்த பதிகத்தை யாரெல்லாம் அனுசந்தானம் பண்றாளோ அவளுடைய உள்ளத்தை மாசருக்குமே. என்ன அந்த இந்த பதிகத்தை கற்றவர்கள் மனசுல இருக்கக்கூடிய தோஷத்தெல்லாம் போக்கடிக்கும்னு சொல்லி சொல்ற. இப்படி கலிமுகம் ஒன்றொன்றிக்கே தன்னடியார்க்கு அருள் செய்யும் இத்தியாதிகள் இப்படியே கைங்கரிய பலனுக்கு காலதோஷாதி பயஸ்தானங்களால் கலக்கம் வாராதபடி பண்ணும். அதுவும் காலதோஷாதி பயஸ்தானங்களாலே, பயஸ்தானங்கள் பயத்துக்கு காரணமாக இருக்கிறது, அது காலத்தினால வரக்கூடிய தோஷம், இதுவும் ஒரு பயத்துக்கு காரணம். இந்த காலத்தினால வரக்கூடியதாக இருந்திருக்கிற தோஷம் இருக்கு, அதனால என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்றது இல்லை, அந்த பயம் இல்லாதபடி பண்ணுவாங்க. இதுவும் பெருமாள் பண்ற உபகாரம். எப்படி வரும்ன்றது பார்க்கும். இப்போ இந்த காலத்துல எல்லாரும் சொல்லுவா, சிஷ்டாளா இருந்துருக்கா, இது எப்படி சுவாமி நம்ம பண்றது, இது கலியுகத்துல எப்படி ஆச்சாரமா இருக்க முடியும், கலியுகத்துல எப்படி சந்தியாவந்தனம் பண்ண முடியும், சந்தியாவந்தனம் பண்ணா யாரா பிரயாசம் பண்ண போறானே, இல்ல பெருமாள் அதாவது சந்தியாவந்தனம் பண்றவாளுக்கெல்லாம் யாரா வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாளா, என்ன பண்றான்னு தெரியல, இது அச்சு பிச்சுன்னு சொல்லிடுவாளா, இவனுக்கு பழக முடியாது போயிடுமோ என்னெல்லாம் ஒரு பயம் ஏற்படும்.
அந்த பயம் இல்லாதபடி பண்ணுவேராம் பரமன். அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். சிலதெல்லாம் நாம்பளா நினைச்சுக்கிற ஒரு விஷயம். அடியும் கூட ஒரு லௌகிக விருத்தியில இருந்தவன் தான். இந்த அதுவும் ஒரு கமர்ஷியல் இதெல்லாம் அடியும் இருந்தவன் தான். முதல்லாம் போகட்டே பயந்துந்தன். இப்ப அவ எல்லாரோடையும் சேர்ந்து இந்த காஃபி டீ போன்ற இதெல்லாம் சாப்பிட முடியாது இருக்கு, நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிடறது பழக்கம் இல்லையே, இப்படி சாப்பிடலன்னு சொன்னா நம்மளை கோச்சுருவாளா, தப்பா நினைச்சுருவாளா, அதனால நமக்கு எதனா அனர்த்தம் ஏற்படுமோ என்னெல்லாம் முதல்லாம் பயந்துட்டேன் நான். ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா நாம நம்மளுடைய நிலைப்பாட்டுல ஸ்திரமா இருந்துட்டோம்னாக்க அதுவே ஒரு ஆடட் குவாலிபிகேஷன் ஆயிடுச்சு. அவர் வெளில போனாக்க பத்து தேசம் சாப்பிட மாட்டேன், அவர் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆகையால அவருடைய நிஷ்டைய நாம குறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாஸ்திகர்கள்லாம் கூட சொல்லும்படியான ஒரு நிலை வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்மளுடைய நிஷ்டை தான். நாம கணக்கு இப்படி இருக்கணும்னு பெருமாள் நாம தீர்மானம் பண்ணிட்டோம்னாக்க அப்ப பெருமாள் உபகாரம் பண்ணுவேன், நாம சுத்தமா இருக்கிறதுக்கு பெருமாள் உபகாரம் பண்ணுவேன். நாம இன்னைக்கு பெருமாள் சேவிக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு மிளேச்ச தேசத்துல இருந்தா கூட பகவத் ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணணும்னு நாம கணக்கு நினைச்சமானாக்க கட்டாயம் பெருமாள் அதுக்கு அனுகிரகம் பண்ணதான் பண்ணுது. நாம பயந்து 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 போய் அந்த காரியத்தை பண்ணாத இருந்துட்டோம்னாக்க அப்ப நம்மளால பண்ணாததான் போயிட முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற பெருமாள் பண்ற உபகாரம். யாருடைய மனசுல எப்பவும் பெருமாள் இருந்துருக்காரோ அவா மனசுல அவளுக்கு கட்டாயம் பெருமாள் உபகாரம் பண்ணி இந்த கலியுகத்தையே கிருதயுகமாக ஆக்குவேர் என்றது சொல்ற. உபாயமாக வாதல் பலமாக வாதல் அனுஷ்டிக்கிற கைங்கரியங்களை இட்டபடை கல்படையாக்கி சங்கல்பாதேவ பகவான் இத்தியாதிகளில் படியே பல மனோரச போர்த்தியை உண்டாக்கும் உதவும் இங்கிருந்த நாள் பண்ணும் உபகாரங்கள். இப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டவனா நமக்கு எல்லாம் ஒரு உபகாரம் பண்றேன். என்னன்னா உபாயமாக வாழ்தல் பலமாக வாழ்தல் அனுஷ்டிக்கிற கைங்கரியங்களை சொல்லிச்சு. பக்தியோகம் இருக்கு, பக்தியோகம் இருக்குச்சு, பக்தியோகம் உபாயமான பக்தி. பலமாற பக்தின்னாக்க பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு அந்த எம்பெருமானிடத்துல எப்பவும் பக்தியோட அந்த உத்தராவஸ்தையில சரணாகதி பண்ண பிற்பாடு அவனுக்கு கைங்கரியம் பண்றது இருக்க இது பல பக்தி. இது உபாய பக்தியாவது இருக்கட்டும் பல பக்தியாவாக இருக்கட்டும் நாம பண்ற கைங்கரியங்கள் இருக்க அந்த கைங்கரியங்கள் மொத்தத்தையும் அப்படியே எட்டப்படை கல்படை ஆக்கின்னு சொல்லி சொல்ற. அந்த கைங்கரியங்கள்லாம் வீணா போகவே போகாது. நாம எப்படி எதை அனுஷ்டிக்கிறோமோ அது வந்து அப்படியே இருக்கும். எட்டப்படை கல்படை ஆக்கினாக்க என்ன அர்த்தம்னாக்க அந்த காலத்துல எல்லாம் கல்லால பேஸ்மெண்ட் போடுவா. அந்த பேஸ்மெண்ட் போட்டாங்கனாக்க உடனே வீடு கட்டணும்னு அவசியம் கிடையாது. எப்பவும் எத்தனை நாள் கழிச்சு வந்து அந்த கல்லால போட்ட ஒரு அந்த பேஸ்மெண்ட வச்சிருந்து அதுக்கு மேல கட்டடம் எழுப்புறமோ அது அப்பவும் அது கல் கட்டடம் இருக்க கீழே இருக்கிற கல் கட்டடம் வீணா போகாத இருக்கும். நேகாபிக்கிரம நாசோக்கு நாம ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னாக்க நம்ம பண்ற நல்ல காரியம் எப்பவுமே வீணா போகாதுன்றதுதான் தெரியப்படுத்துறாரு அங்க. அது அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு மேல நடுவுல நம்மளுடைய பாப விசேஷத்தினால நாம பண்ற நல்ல காரியத்தை தொடர முடியாமல் போயிடுச்சுன்னா கூட மறுபடியும் நாம எப்ப தொடரணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆரம்பத்துல இருந்து பண்ண வேண்டாம். மேல அதுக்கு மேல ஏற்கனவே பண்ணத்துக்கு இருக்க ஒரு அடிப்படை இருக்க அதுக்கு மேல பண்ணா போறன்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ல போற. ஆகையால இட்டபடை கல்படையாக்கி சங்கல்பாதேவ பகவான் இத்தியாதிகளாலே அப்படின்னு சங்கல்பாதேவ பகவான் அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்றதுனாக்க அதாவது பெருமாளுடைய சங்கல்பம் தான். நல்லது கெட்டது இதெல்லாம் பத்தி ஒன்றும் விசாரம் கிடையாது. பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே பெருமாள் என்ன பண்ணுவேர்னாக்க நமக்கு அனுகிரகம் பண்றேன்றதுதான் சொல்லப்போ. இப்போ
பல மனோரத பூர்த்தியை உண்டாக்குவது. பல பூர்த்தியை உண்டு பண்றேன், மனோரத பூர்த்தியை உண்டு பண்றேன். இது ரெண்டையும் பண்றவனுக்கு இதுதான் பண்ற ஒரு விஷயம். இது இப்ப பலத்தை பூர்த்தி பண்றது மனோரத்தத்தை பூர்த்தி பண்றதுன்னு சொல்லச்சே, இப்ப இது பலம் என்ன? இந்த பக்தி ரூபமான உபாயத்தை உபாய பக்திய அனுஷ்டானம் பண்ணமானாக்க அந்த பக்தி ரூபமான உபாயத்துக்கு பலமாக இருக்கிற மோட்சத்தை கொடுக்க போறேன். மனோரதம் என்னன்னா, இங்குள்ள நாள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அதனால நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அது ரெண்டையும் பண்ணுவே இங்க இருக்கிற அனுபவிக்கிற நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த ஒரு வரப்போற நாள்ல பெருமாள் நமக்கு பண்ற ஒரு காரியங்கள்ல இது முக்கியமான ஒரு விஷயம். சங்கல்பாதேவ பகவான் இத்தியாதிகளின்படியே பல மனோரத பூர்த்தியை உண்டாக்குவதும் இங்கிருந்த நாள் பண்ணும் உபகாரங்கள். இப்படி இங்க இருக்கிற நாள் வரைக்கும் மமுட்சுக்கு பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்கள் இவை என்பதை சொல்ல சொல்றார். அடுத்தது, இப்ப யாரெல்லாம் மோட்சோபாயத்தை ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சரீரம் விடுற சமயத்துல அவளுக்கு பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரம் தான் எப்படி என்றத சொல்ல சொல்லலாம். இங்க இருக்கிற நாள் வரைக்கும் அவர் பண்ற உபகாரத்தை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா சரீரம் விடுற சமயத்துல உபகாரம், சரீரம் விட்ட பிற்பாடு பண்ற உபகாரம், இப்படி எத்தனையோ பிரகாரமான உபகாரங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. அதெல்லாம் சொல்லிட்டு சரீரம் விட்ட பிற்பாடு, அதாவது சரீரம் விடுற சமயத்துல பண்ணக்கூடிய உபகாரத்தை சாதிக்கிற அடுத்த விஷயத்துல, அந்திம சரீர விசலேஷ காலத்திலே பிரசஸ்த அப்பிரசஸ்த தேசகால நிமித்த நேமில்லாதபடி சங்கல்பித்ததும். இதுல என்ன சொல்றாருன்னா, அந்திம காலம் சரீரத்தை விடுற சமயம்ன்றது இருக்க, இது அந்திம காலம். இந்த அந்திம காலத்துல சில சில ஜோசியங்கள்லாம் சொல்லிருக்கு, ஜோசியால சொல்லிருக்கு, தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்தந்த சமயத்துல நம்மளுடைய பிராணவியோகம் ஏற்பட்டதுன்னாக்க மோட்சம் வரும் என்பதெல்லாம் விசேஷமாக வரும்னு சொல்லியிருக்கு. இந்தந்த சமயத்துல பிராணவியோகம் வருதுன்னு சொல்லச்சு, உத்தராயணத்துல சுக்லபட்சத்துல திவால இப்படி எல்லாம் வந்ததுன்னாக்க அப்ப பிராணவியோகம் வந்ததுன்னா மோட்சம் வரும்ன்றது சொல்லிருக்கு. இப்ப நமக்கு தெரியுமான்னா, இந்த அந்திம சரீரம்ன்றது, இங்க அந்திம சரீரம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்க, பிராரப்த கர்மம் பக்தியோகம் பண்றவாளுக்கு பிராரப்த கர்மா எந்த சரீரத்துல முடியும்ன்றது தெரியாது. எந்த சரீரத்துல முடியறதோ அந்த சரீரத்தை அந்திம சரீரம்னு சொல்லி சொல்றேன். அந்த அந்திம சரீரத்துல வரைச்சு அப்ப விசலேஷம் வரப்போறது, இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியில போக போறது. வெளியில போறது எந்த அது ராத்திரியில போயிடுச்சுன்னா, தட்சிணாயணத்துல போயிடுச்சுன்னாக்க, அப்போ கிருஷ்ணபட்சத்துல போயிடுச்சுன்னாக்க அப்ப மோட்சம் இல்லாத போயிடுமா என்று கேட்டா, இவ்வாளுக்கு கிடையாது. அது சாதாரண தர்மங்களை அனுஷ்டிக்கிறவாளுக்கு தானே தவிர, பக்தி பிரபத்தி பண்ணவாளாக இருந்தன்றக்கால வித்வான்கள்னு சொல்லுவா இவாள. இப்படிப்பட்ட வித்வான்களுக்கு இந்த நியமம் கிடையாது. இப்படி நியமம் இல்லாமல் நம்மள மோட்சத்தை அடைவிப்பிக்கிறதும் பெருமாள் பண்ற ஒரு உபகாரத்துல ஒண்ணு என்ன சொன்ன, இயம் யோகினகா பிராணவியோக காலே யத்னேன சித்தே வினிவேசயந்தி என்கிறபடியே, பக்தியோக நிஷ்டனுக்கு ஸ்வயத்ன சாத்திய அந்திம பிரத்திய விசேஷத்தை தலை காட்டி கொடுக்கும் அதுவும். இந்த அந்திம பிரத்தியம் அந்திம பிரத்தியம்னு ஒண்ணு, இந்த அந்திம பிரத்தியம்னாக்க கடைசி சமயத்துல என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணம் தான் அந்திம பிரத்தியம். அதாவது பிராண வியோகத்துக்கு முன் சமயத்துல எந்த எண்ணம் இருக்கோ அந்த எண்ணம் தான். இந்த அந்திம பிரத்திய விஷயத்தை சூக்ஷமா கவனிக்கணும். இது அந்திம பிரத்தியன்றது எப்படி இருக்குன்றது நமக்கு உணர முடியாது, நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது அந்த ஜீவனுக்கும்
பெருமாளுக்கு தான் தெரியும் கடைசியில் ஏதோ நினைக்கிறான்னு. இப்போ பாருங்க, வாக்கால் பேச முடியல, பேச முடியாத சன்னிவேசத்தில் கூட கையால் சைகை செய்து தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கலாம், கண்ணால் தெரிவிக்கலாம், தலையாட்டி தெரிவிக்கலாம், இப்படிலாம் தெரிவிக்கலாம். இப்படி இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாத சமயத்தில் கூட மனசு மாத்திரம் வேலை செய்யறதுன்றது ஒரு சன்னிவேசம் உண்டு. இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சாக்க வாக்கு வேலை செஞ்சதுன்னா வார்த்தை பேச முடியும், கண்ணு வேலை செஞ்சதுன்னாக்கா பார்க்க முடியும், இப்படிலாம் இருந்துருக்கு. ஆனா இந்த லயத்தை அடையிறது, இந்திரியங்கள் எல்லாம் மனசுல லயத்தடையிறது, மனசு பிராணவாயுவில் லயத்தடையிறது, அந்த பிராணவாயு ஜீவாத்மாவில் லயத்தடையிறதுன்னு லய பிரகாரம் சொல்லப்படுகிறது. அந்த லய பிரகாரத்துல மனசு மாத்திரம், மனசு இந்திரியங்கள் மொத்தம் மனசுல லயத்தை அடைஞ்சு மனசு பிராணவாயுல லயத்தை அடையறதுக்கு முன்ன எதை நினைக்கிறதோ அதுதான் அந்திம பிரத்தியம், வேற எதுவும் அந்திம பிரத்தியம் இல்லை. அது என்னன்றது அந்தந்த ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் தான் தெரியுமே தவிர எல்லாருக்கும் தெரியாது. இப்ப பக்தியோக நிஷ்டாளாக இருந்திருக்கிறவா, பக்தியோகம் பண்றவாளுக்கு அந்திம பிரத்தியம் வேணும்னு சொல்லி சொல்ற. எம் யோகினா பிராணவியோக காலே யத்னேன சித்தே வினிவேசயந்தி சதம் புரஸ்தாத் ஹரிமீட்சமானஹா பிராணாந்தகோ பிராப்த பலோஹி பீஷ்மஹா. பீஷ்மர் பிராணனை விட்டேரா, பிராணனை விடச்சு எப்படி விட்டேர்னா, எம் யோகினஹா யோகிகள் எல்லாரும் மொத்த யோகிகளும் எம் யோகினஹா பிராணவியோக காலே யத்னேன சித்தே வினிவேசயந்தின்னு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய மனசுல வைக்கிறார், அந்த பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானே சதம் புரஸ்தாத் ஹரி மீட்சமானஹா பிராணாந்தகோ பிராப்த பலோஹி பீஷ்மஹா. பீஷ்மர் அந்த எம்பெருமானையே தன் கண்ணன் எதிர நின்று பார்த்துட்டே பிராணன் ஓடுறாருனாக்க அந்த பீஷ்மருடைய பாக்கியம் என்னன்றத பார்க்கணும். அப்படி பக்தியோக நிஷ்டாளுக்கு தன்னுடைய எத்தனத்தினால சாத்தியமாக இருந்திருக்கிற ஒரு அந்திம பிரத்திய விசேஷத்தை அவளுக்கு கொடுக்கறது பெருமாள் கொடுக்கிறேன், அது பெருமாள் பண்ற ஒரு பெரிய உபகாரம் என்ன சொல்ற. இந்த அந்திம பிரத்தியம்தான் அதாவது மோட்சத்துக்கு போனோன்றவா எல்லாருக்கும் கடைசியில பெருமாளை நினைக்கணும், அந்திம பிரத்தியம் தேவை என்று ஒரு பட்சம். பிரபன்னாளுக்கு அந்திம பிரத்தியம் தேவையில்லைன்றது அடுத்தது சொல்ல போறேன். பக்தியோக நிஷ்டாளாக இருந்திருக்கிறவா, பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறவாளுக்கு அந்திம பிரத்தியம்ன்றது அவசியம். அவ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத பெருமாள் நேரம் இருந்து அவ எப்படி விரும்புறாளோ அந்த விரும்புற அந்திம பிரத்தியத்தை பெருமாளை பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி பெருமாள் பண்ற உபகாரம். இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, நிசேஷ பரநியாசம் பண்ணி சாதக விருத்தியானவனுக்கு அபேட்சானுகுணமாக சரீர பார்த்த சமயத்து கேவலம் மதிய விதையா அதிபிரபுத்தா இத்தியாதிகள் இப்படியே தன் கிருபாமத்தாலே சொல்லி அந்திம பிரத்தியத்தை பிறப்பிக்கும் வகுப்பும். சில பேர் என்ன பண்றாங்கனாக்க சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ணச்ச எனக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை, கர்மயோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை, ஞான யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை, ஆகையால நீர் தான் அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு எனக்கு மோட்சம் கொடுக்கணும், எனக்கு மோட்சம் மாத்திரம் வேணும்னு ஆசையா இருக்குன்னு பெருமாளை பிரார்த்தனை பண்றோம். இது முழுக்க அதாவது சுதந்திர பிரபத்தி நிஷ்டாள்னு சொல்றவா, இப்படி யாரு சரணாகதி பண்றாளோ அவள, இப்படி யாரெல்லாம் எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்றாளோ அவ எம்பெருமானிட்ட சரணாகதி பண்ணிட்டு எப்ப நமக்கு இந்த சரணாங்கத்தினுடைய பலன் வரப்போறது வரப்போறதுன்னு எதிர்பார்த்துட்டு அண்ணாந்து இருக்கா. சாதக பட்சி போலேன்னு சொல்ற, சாதக பட்சி எப்படி மழை எப்ப மழை வரப்போறது, அந்த சாதக பட்சின்றது மழை நீர் நேராக பருகும், சரி ஜலத்துல பூமியில பற்று சொன்னாக்கா அந்த தீர்த்தத்தை அதை சாப்பிட முடியணும். ஏன்னா அந்த கழுத்துல ஒரு தொண்டையில ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை இருக்கிறதுனால இந்த தீர்த்தத்தை தால சாப்பிட முடியாது. இப்படி அண்ணாந்து வாய் திறந்துட்டு இருக்குமோ மழை நீர் நேரம் வந்ததுன்னாக்கா அதுக்கு தாகம் அப்படியே அதுக்கு மேல வந்ததுன்னா அது உள்ளுக்குள்ள போயிடும், தாகம் தரைஞ்சு போயிடும். அப்ப எப்ப மழை வரப்போறது மழை வரப்போறதுன்னு அந்த சாதக பட்சி பார்த்துட்டே இருக்கும். அந்த சாதக பட்சி மாதிரி
நமக்கு எப்ப மோட்சம் வரப்போறது மோட்சம் வரப்போறதுன்னு சொல்லிட்டு நாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா நாம் யாருன்னா எம்பெருமான் சரணாகதி பண்ணவா அவன் எப்படி விரும்புறாளோ அப்படி தேகாவசானத்துல மோட்சம் வேணும்னா இந்த தேகாவசானத்துல மோட்சம் கொடுக்க போற இல்ல இன்னும் சிலது காலம் இருந்து மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவானாக்க அப்போ அப்போ மோட்சம் கொடுக்க போற இல்ல இப்பயே மோட்சம் வேணும்னாலும் மோட்சம் கொடுக்க போறேன் அவ கேட்டபடி மோட்சம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கு அவளுக்கெல்லாம் அந்த சரீர பார்த்த சமயம்னு வர்றத அந்த சமயத்துல எம்பெருமானுடைய தயையினால பெருமாளையே பார்த்துண்டு மாமேவா அவலோக என்னன்னு அவருடைய ஒரு அந்திம ஸ்மரணம் அவரை ஏற்படுத்துறாம் அகல கேவலம் அதீவ தயா அதி பிரபுத்தா இத்தியாதிகள் படியே கிருபா மாத்திரத்தாலே அந்த கிருபா மாத்திரத்தினால அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்துறேன்னு சொல்றார் விழகிரி சவிதேஷும் ஜாகதோ வாச பாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்வம் சரண விலய காலே காந்திசீக ஸ்மிருதீனாம் ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானாம் அந்த திருவேங்கடமுடையானுடைய தாழ்வரையில திருவேங்கட மலையினுடைய தாழ்வரையில ஏதோ ஒரு வியாகத்துக்காக நாம அந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற வியாகத்துல வேண்டாம் ஏதோ ஒரு வியாஜத்துல அங்க கணக்கு நாம இருந்தோம்னாக்க வாசம் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த தயாதேவி நம்மளை நினைச்சுட்டு இருக்காளாம் எப்பவுமே துரித கலுஷித்தான் இதனாலேயே அவளுடைய பாப்பம் மொத்தம் போயிட்டான் துயமானாதயத்தும் கரண விலைய காலே இவளுடைய கரண விலைய காலம் இருக்க கடைசி காலம் இருக்க அந்த காலத்துல எண்ணங்கள்லாம் கூட மறைந்து போற சமயத்துல காந்திக ஸ்மிருதி நாம் அப்போ அந்த தயாதேவி ஞாபகம் வச்சுண்டு இவனுக்கு அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்தி ஸ்மரயதி பகுலீலம் ஸ்மரயதி நினைக்க பண்ணுகிறாய் என்று சொல்றார் அந்த திருவேங்கடமுடியான நினைக்கும்படியாக பண்றாளாம் தயாதேவி மாதவம் யார நினைக்க பண்ற அந்த பெரிய பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளை நினைக்க பண்றார் அந்த அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்துறார் பிரபம் நாளுக்கு இது பெருமாள் பண்ற ஒரு பெரிய உபகாரம் என்பதை சொல்ற இந்த மாதிரி மற்றும் பல உபகாரங்களை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லோருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இதை நிறைவு செய்கிறேன் கவிதார்த்திக சிம்ஹாரி கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.